guys, welcome to Akash 360. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்க அப்படினா, so mobile application தாங்க. So, கண்டிப்பா மொபைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்க அப்படினா ஒரு நாளைக்கு 8 hours மேல யூஸ் பண்றோம். So, கண்டிப்பா அந்த மொபைல்ல ஆப்ஸ் வந்து நிறைய வச்சிருப்போம். So, நான் சொல்ல வர ஆப்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா எல்லாமே டிஃபரண்டா இருக்குங்க. So, நிறைய பேர் இத கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பட் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். So, நிறைய யூஸ்புல் ஆப்ஸ் சொல்ல போறேன். So, entertainment ஆப்ஸ் எல்லாமே இதுல இருக்க போகுதுங்க. So, first time நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படினா சோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படினா ஸ்கேனிங் தாங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து போன்ல வந்து ஸ்கேன் பண்றோம். கண்டிப்பா வெளிய போய் நிறைய பேர் பண்றது இல்ல. சோ கண்டிப்பா ஸ்கேனிங்க்கு வந்து என்ன ஆப் சொல்லி பாத்தீங்க அப்படினா அடோப்ல வந்து ஒரு ஆப் இருக்குங்க. சோ அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இப்ப அது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லி பாத்தீங்க அப்படினா ஃபாஸ்ட் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. சோ கண்டிப்பா வந்து அது வந்து பாத்தீங்க கேம் ஸ்கேனர் மாதிரியே இருக்கும். சோ கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பாத்தீங்க அப்படினா சோ ஃபைண்ட் மை டிவைஸ்ங்க. சோ இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படினா இந்த ஆப் வந்து நீங்க வந்து போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்க போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கு அப்புறம் உங்க கண்டென்ட், டேட்டா எல்லாமே சிங்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினா சப்போஸ் உங்க போன் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படினா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நம்மளோட கூகுள் அக்கவுண்ட சைன் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா எங்க போன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொன்னு மெயினா என்ன பாத்தீங்க அப்படினா நீங்க போட்டோஸ், வீடியோஸ்லாம் ஸ்கிரீன் பண்ணிருக்கனால பாத்தீங்க அப்படினா உங்க டேட்டா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வேற போன்ல இருந்து எடுத்துக்கலாங்க. சோ இதுதாங்க இந்த ஆப்போட அட்வான்டேஜ். சோ கண்டிப்பா அது வந்து இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து நம்ம போன் தெரியாம எங்கயா தொலைச்சிட்டோம், மறந்து வச்சிட்டோம் அந்த மாதிரினா உங்களுக்கு டேட்டா சேஃபா இருக்கும்காக தாங்க இந்த மெயினா இந்த ஆப் வந்து நாங்க வந்து சொல்றோம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் தான். சோ அதுல என்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ். சோ கூகுள் டிரைவ் வந்து கண்டிப்பா நிறைய போன்ல பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜா இருக்கும். சோ டிஃபரெண்ட் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜே வந்து நம்ம போன்லயே இருக்கும். சோ அப்ப வந்து அவங்க வந்து கூகுள் டிரைவ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு 15 GB கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ 15 GB மேல வேணுன்றவங்க வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அதுல பாத்தீங்கன்னா டிராப் பாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. சோ அது பாத்தீங்க அப்படின்னா 2 GB கொடுக்குறாங்க. சோ 2 GBக்கு அப்புறம் மேல வேணும் அப்படின்னா நீங்க யாருக்காவது சைன் அப் பண்றீங்க. சோ யாருக்காவது வந்து ரெஃபர் பண்ணி அவங்க சைன் அப் பண்றாங்க அப்படின்னா சோ உங்களுக்கு 500 MB வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 19 GB வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. சோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணி தாங்க வாங்கணும். சோ நெக்ஸ்ட் ஆப் இதுல என்ன ஸ்டோரேஜ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டிகோ ஆப்ங்க. கண்டிப்பா அதையும் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஸ்டோரேஜ்க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் மெயினா பார்க்க வேண்டியது சேஃப்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காவலே. சோ அவங்க வந்து லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா மெயினா அந்த ஆப் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எங்கேயா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா சோ நீங்க அந்த ஆப்ல ஒரே ஒரு பட்டன் கிளிக் பண்ணா போதும். சோ உங்க லொகேஷன் வந்து போலீஸ்க்கு வந்து ஷேர் ஆயிரும். சோ அவங்க கண்டிப்பா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க லொகேஷனுக்கு வந்துட்டு உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதனால கண்டிப்பா லேடிஸ் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சோ அவங்க மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா டேட்டா லிங்க். சோ இந்த டேட்டா லிங்க் வந்து எதுக்கு மெயினா யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போனோட சார்ஜர் வந்து யூட்டிலைசேஷன் வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஆப் யூஸ் ஆகுங்க. சோ மெயின் அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சேவிங். இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல வந்து 1 GB தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 500 MB யூஸ் பண்ணல அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டே எண்ட்ல வந்து அது வேஸ்ட் ஆயிருங்க. சோ அதை சேவ் பண்றதுக்கு தாங்க இந்த மெயினா இந்த ஆப் இருக்கு. சோ அந்த 500 MB பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க இது சேவ் பண்ணி வச்சீங்க அந்த ஆப்ல போயிட்டு அந்த 500 MB வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ இது வந்து கண்டிப்பா நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த ஆப் வந்துச்சு அப்படினா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த மெயினா இந்த ஆப்பை நம்ம இதல சொல்றோம். சோ கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டு இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் என்ன ஆப் சொல்லி பாத்தீங்க அப்படினா இஃபிட்.
எழுதிருக்காங்க. சோ இந்த இஃபிட்ல என்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ நீங்க வீட்டுல உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி வந்து ஸ்மார்ட் ஹோமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ஆப் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. சோ உங்க ஃபேன் டியூப்லைட்ஸ் எல்லாமே ஸ்மார்ட்டா இருக்கும்போது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதுங்க. சோ உங்களோட எல்லா வீட்டுல உள்ள லைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க. சோ போன்ல இருந்தே உங்களோட வீட்டோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சோ இந்த ஆப் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இதுல இன்னொரு மெயின் ஃபியூச்சர் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சோசியல் மீடியால வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவீங்க, டெய்லி பண்ணுவீங்க, எல்லா சோசியல் மீடியாலும் பண்ணுவீங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப் கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. சோ நீங்க வந்து இதுல மெயினா என்னென்ன அப்படின்னா, இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கலாங்க. சோ நீங்க வந்து இந்த ஆப்புக்குள்ள போய் போயிட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், சோ எல்லாமே நீங்க இன்டெகிரேட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஏதாவது போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்க நீங்க ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும், போஸ்ட் ரெடி பண்ணிட்டு நாலு சோசியல் மீடியாலும் போயிட்டு அது போஸ்ட் ஆயிருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தனித்தனியாக போய் போஸ்ட் பண்ணணும் தேவையே இல்லை. ஸோ ஒரே கிளிக்கில் மொத்த எல்லா சோசியல் மீடியாவும் கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஃபியூச்சர்ஸும் இந்த ஆப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் மெடிசன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது, என்ன வெப்சைட்டில் என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மசி ஆப் தாங்க. ஸோ அந்த ஃபார்மசி ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்போங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபீவரோ இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியே போயிருக்க முடியாது, எல்லா ஸ்ட்ரீட்ஸும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக மெயினாக இந்த ஆப் யூஸ் பண்ணாங்க. அந்த ஆப் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டோ. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் தான். ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க முதலே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஆன்லைனில் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்யூ எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அவங்க பார்த்துட்டு எல்லாமே மெடிசின்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே எல்லார் வீட்லேயும் எல்லாருமே இது வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எமர்ஜென்சி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எல்லாருமே அதை மறக்காம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மணி மேனேஜருங்க. ஸோ இந்த ஆப் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேவிங்ஸ் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் எவ்வளோ வருது, ஸோ நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அது எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிராஃபில் காட்டும். நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு மந்த்லேருந்து ஒன் மந்த்துக்கு கம்பேரிசன் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த ஆப்பில் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மணி மேனேஜர் ஆப் வந்து மணி சேவ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் ஆப். ஸோ அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் வந்து நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் அது எப்படி பண்ணணும் தெரியாது. ஸோ அதுக்கான ஆப் தாங்க இது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃபேஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ஏதாவது ஒரு வந்து வீடியோவோ இல்லை சினிமாவில் வர எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஹீரோ வராரு அந்த மாதிரி அப்படின்னா, அவரோட ஃபேஸில் உங்களோட ஃபேஸை வந்து அது ரிப்ளிகேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அது தாங்க இந்த ஆப் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஜிஃபை பண்ணிக்கலாம், இல்லை வீடியோவை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்தே டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுதாங்க இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். ஸோ மறக்காம நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து ரிப்ளிகேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அப்படியே தட்டி விடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டி வால்பேப்பருங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வால்பேப்பர் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக செல்ஃப் கேர் தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸ் அதை வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துகிட்டே இருக்கும், இவ்வளோ நேரம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஐக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கேருக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களே நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயினாக ஒரு ஆப் என்ன சொல்ல போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ மேனேஜர் லைட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து சில நேரம் வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணணும்னு நினைப்பீங்க, சில நேரம் அன்மியூட்டில் வச்சுருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் வந்து மியூட்டில் இருக்கணும், எவ்வளோ நேரம் அன்மியூட்டில் இருக்கணும், ஸோ இந்த டைமிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இது மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமரி கிரி. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டாஸ்க் எல்லாமே குட்டி குட்டியாக அதில் வந்து கிரியேட்
கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், டைமிங்ஸ் டேட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்ஸுக்கு கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க, ரிமைண்டர் மாதிரி. ஸோ எல்லாமே இது செய்யணும், இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு மூணு வாட்டை மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வராது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப் பார்க்கலாம். ஆப் யூஸ் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிட்டு ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும் தேவையில்லை. ஸோ மேலே ஒரே ஸ்வைப் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு தேவையானது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இது போயிடும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆப் சொல்ல போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸர் ப்ளஸ். ஸோ அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ சிரிசன் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் எப்படி ஷேக் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும், செல்ஃபி. ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ ஹேண்ட் ஷேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப் தான் இது, கண்டிப்பாக அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து டே டு லைஃப்ல உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அதோட இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு என்ன ஆப் ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணிட்டு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக போடுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை எல்லாமே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ என்னமே இந்த மாதிரி தெரியாத இதெல்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வேல்யூவான கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.